ஹலோ ஒருவன், என்னோட பேர் நந்தா. இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் வந்து வீடியோ எடிட்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள வந்து பூந்துட்டாங்க. நிறைய பேர் வந்து பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க எல்லாத்துக்கும் ஒரே ஒரு பிரச்சனையாக இருக்க போகுது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வாட்டர்மார்க், ஸோ அந்த லோகோ அப்படின்னு சொல்லுவாங்களே, இதை எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ இதனாலேயே நிறைய பேர் வந்து எடிட் பண்ணவும் ஆரம்பிக்கிறது இல்லை. ஸோ எடிட் பண்ணும்போது இந்த மாதிரி வாட்டர்மார்க்கை எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிறத இன்றைக்கி நான் வந்து சொல்ல போகிறேன். இதை மொத்தமாக மூணு வகையில் நம்ம ரிமூவ் பண்ணலாம். முதல் வகை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து அதை சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணும், அதாவது அந்த அப்ளிகேஷனை வந்து நீங்கள் பணம் கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். இது வந்து நிறைய பிகினர்ஸ்க்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்காது. ஸோ அதனால் அவங்க வந்து ரெண்டாவது விஷயத்தை வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அது என்ன அப்படின்னா, கிராக்டு ஃபைலை இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. இந்த மாதிரி கிராக்டு ஃபைலை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணும்போது அதில் நிறைய பிரச்சனை வரும், இது உங்களுக்கே தெரியும். ஸோ அதில் மெயினான பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட டிவைஸ் வந்து ஹேக் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதனால தான் கிராக்டு ஃபைலை முடிஞ்ச வரைக்கும் யூஸ் பண்ணாதீங்க அப்படிங்கிறத வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க. நானும் அதே தான் சொல்கிறேன், கிராக்டு ஃபைலை யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. என்னால் பணம் கொடுத்தும் வாங்க முடியாது, கிராக்டு ஃபைல் யூஸ் பண்ணவும் பயமாக இருக்குது, அப்போ நான் எப்படி தான் வீடியோ எடிட்டிங் பண்ணி அந்த வாட்டர்மார்க்கை ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு தான் இருக்குது இந்த மூணாவது மெத்தட். இந்த மூணாவது மெத்தடை வந்து நான் சஜெஷன் பண்ணுறேன், சரிங்களா? ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு நீங்கள் சின்னதாக ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த அப்ளிகேஷன் வந்து ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. இதோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். டைரெக்டாக நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இன்னொரு பேஜுக்கு போகும். அங்கேருந்து ஸ்கோல் டவுன் பட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா டவுன்லோட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அங்கேருந்து நீங்கள் கிளிக் பண்ணி இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா, மறந்துருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது மாதிரி பல வீடியோக்கள் உங்களுக்காக வெயிட்டிங்கில் இருக்குது. ஸோ வந்துக்கிட்டே இருக்கும், வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த அப்ளிகேஷனை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுனே அதோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ எடுத்தோடனே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பெர்மிஷன் கேட்பாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஃபோனோட லாக்ஸ் வந்து பெர்மிஷன் கேட்பாங்க. அதாவது உங்களோட ஃபோன் கால்ஸை நாங்கள் வந்து பார்த்துக்கலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு பெர்மிஷன் கேட்பாங்க. இந்த அப்ளிகேஷன்ஸ்க்கு அதுக்கு வேலையே இல்லை. அதனால் நம்ம வந்து அந்த அப்ளிகேஷன் அந்த பெர்மிஷனை வந்து நம்ம எனேபிள் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அதனால் வந்து இதுக்கு நம்ம டோன்ட் ஆஸ்க் அகைன் அப்படின்னு கொடுத்து டெனி கொடுத்துக்கோங்க. கொடுத்த உடனே ஏதாவது வந்து கேட்டுச்சு அப்படின்னா கேன்சல் மட்டும் கொடுங்க. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து இந்த அப்ளிகேஷனில் அவைலபிளாக இருக்கும். இங்கே பாருங்கள், ஆட் வாட்டர் மார்க், உங்களுக்கு எதாவது வாட்டர் மார்க் வந்து ஆட் பண்ணலாம், கிராப் பண்ணலாம், ரிமூவ் வாட்டர் மார்க் ஃப்ரம் இமேஜ், ரிமூவ் வாட்டர் மார்க் ஃப்ரம் வீடியோ. இதெல்லாம் ஒவ்வொன்றையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் அப்படின்னா இந்த வீடியோவோட லென்த் வந்து பயங்கர பெருசாக போயிடும், உங்களாலையும் பார்த்துட்டு இருக்க முடியாது. நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நம்ம பார்ப்போம். நமக்கு என்னென்னா வீடியோவில் இருக்கிற அந்த வாட்டர் மார்க்கை மட்டும் எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிறதா. இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரிமூவ் வாட்டர் மார்க் ஃப்ரம் வீடியோ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணோன்னே உங்களோட ஃபைல் மேனேஜரோட பெர்மிஷன் கேட்கும். இது கண்டிப்பாக கொடுத்தே தான் ஆகணும். ஸோ அதனால் அலோவ் கொடுத்துக்கோங்க. கொடுத்தோடனே உங்களோட கேலரியில் இருக்கக்கூடிய எல்லா வீடியோவும் எடுத்து இங்கே ஷோ ஆகிட்ருக்கும். நீங்கள் எந்த வீடியோவை எடிட் பண்ணி அதில் வாட்டர் மார்க் இருக்கோ அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சிம்பிளாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு வீடியோவை வந்து செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வீடியோவை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த வீடியோ வந்து ப்ளே ஆகிட்டுருக்கும். அண்ட் இதில் வந்து இப்போ வாட்டர் மார்க் பாருங்கள், நான் கைன்மாஸ்டரில் தான் எடிட் பண்ணியிருக்கேன். ஸோ சைடில் பார்த்திங்க அப்படின்னா வாட்டர் மார்க் இருக்குது. ஸோ அந்த இடத்துல இந்த ஸ்கொயர் பாக்ஸை நான் கொண்டு போய் அங்கே வைக்கிறேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு அந்த லோகோ இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அகைன் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே டன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இதை வந்து ரிமூவ் பண்ண ஆரம்பிச்சிடும். ரிமூவ் பண்ணனே நீங்கள் இந்த வீடியோவை வந்து சேவ் பண்ணிக்கலாம், உங்களுக்கு வாட்டர் மார்க் இருக்கவே இருக்காது. ஐ ஹோப் இந்த ட்ரிக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். அண்ட் இஸ் தட் பாய் ஃப்ரம் நந்தா.